வகுப்பு கணித பாடத்துக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? முன் பாடத்தில் தந்த அனைத்து கணித செயல்பாடுகளையும் செய்துட்டீங்கள் தானே? அப்படி என்றால் இன்றைய வகுப்பில் புது பாடமாக 10வது பாடம் எடை அறிவோம். பாடத்தினுடைய பெயர் என்ன? எடை அறிவோம். அப்படி என்றால் நான் கேட்கக்கூடிய சில கேள்விகளுக்கு பதில் சொல்லுவீங்களா? நீங்க போன ஆண்டு பள்ளிக்கூடம் போயிருந்தீங்க இல்லையா? அங்கே உள்ள ஏதெல்லாம் பொருட்களை தானாகவே உங்களுக்கு கையால் தூக்க முடிந்தது? என்னென்ன பொருட்கள்? பெஞ்சு, அழிப்பான், உங்களுடைய புத்தகப்பை, புத்தகம், நோட்டு, பென்சில் பெட்டி போன்ற பொருட்களை உங்களால தானாகவே தூக்க முடியும் இல்லையா? அப்படி என்றால் இனி கேட்கக்கூடிய கேள்வியை நல்ல கவனமா கேட்கணும். வீட்டில் நீங்கள் தானாகவே உங்களால தூக்க முடியக்கூடிய பொருட்கள் எவை? என்னெல்லாம் சொல்லுங்க? பாத்திரங்கள், பூச்சட்டி, குடம். குடத்துல தண்ணீர் நிரப்பி தூக்க முடியுமா? சில நண்பர்கள் கை தூக்குறாங்க. உங்களால முடியும் இல்லையா? சரி. வாளி, வாளியில் தண்ணீர் நிரப்பி தூக்குது. பிறகு இருக்கைகளை தூக்குதல் இல்லையா? நாற்காலிகள், பிளாஸ்டிக் நாற்காலியை உங்களால தூக்க முடியும். பிறகு பூச்செடிகளுக்கு தண்ணீர் நனைக்கக்கூடிய பைப்புகள் முதலியவற்றை எல்லாம் உங்களால தனியாகவே தூக்க முடியும் இல்லையா? மளிகை கடை, ரேஷன் கடை, மாவேலி ஸ்டோர், பிறகு காய்கறி கடை, இதுல எல்லாமே இந்த பொருட்களை நீங்க பார்த்திருக்கீங்க இல்லையா? இது வித்தியாசமான ஒரு கருவி இருந்துச்சு. அதை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? மருத்துவமனையில இல்லையா? எதற்காக அதை வச்சிருக்கிறாங்க? ஏறி நின்னு நமது எடையை பார்ப்பதற்கு இல்லையா? நமக்கு எவ்வளவு எடை இருக்குன்னு பார்க்கறதுக்காக அந்த கருவி வைத்திருக்கிறார். இப்போது காண்பித்த அனைத்து கருவிகளும் வெவ்வேறு பொருட்களினுடைய எடைகளை அறிய உதவுகிறது. அப்படித்தானே? அப்படி என்றால் உங்களுடைய எடை என்ன? பார்த்திருக்கீங்களா? சரி, நால முயற்சி செய்து பாருங்கள். எங்கேயாவது முடிந்தால் உங்களுடைய எடையை நீங்கள் அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று உங்களுடைய வீட்டில் உள்ள நபர்களின் எடையையும் அறிய முயற்சி செய்ய வேண்டும். அவர்களின் பெயர்களை வரிசையாக எழுதி அவர்களினுடைய எடையை குறிப்பிட வேண்டும். எழுதுவீங்களா? எழுதிய பிறகு சில கேள்விகளை நீங்கள் தயாரிக்க வேண்டும். இப்ப நம்ம வீட்டில் உள்ள அனைத்து உறுப்பினர்களினுடையவும் எடையை நம்ம எழுதினோம் இல்லையா? அந்த எடைகளை அடிப்படையாக கொண்டு சில கேள்விகளை நீங்கள் தயாரிக்கணும். இப்ப எடுத்துக்காட்டாக, ஒரே போன்ற எடை உள்ளவர்கள் யார் யார்? அதிகமான எடையுடையவர் யாரு? மிகவும்
குறைந்த எடையுடையவர் யாரு அப்படின்னு சில கேள்விகளை நீங்கள் எழுத வேண்டும். கண்டுபிடிப்பீங்களா? கண்டுபிடித்து உங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். சரி, நம்ம ஓணத்துக்கு பள்ளிக்கூடத்திலிருந்து அரிசி கிடைத்ததா? கிடைச்சது இல்லையா? எவ்வளவு கிலோ? 5 கிலோகிராம். 5 கிலோகிராம் அப்படித்தானே? 5 கிலோகிராம் அரிசி கிடைத்தது. உங்களுடைய வகுப்பில் மொத்தம் எத்தனை நண்பர்கள் உள்ளனர் தெரியுமா? சரி, உங்களுடைய ஆசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் சேர்த்து ஒருவருக்கு 5 கிலோ அரிசி கொடுக்க வேண்டும் என்றால் உங்கள் வகுப்பில் உள்ள அனைவருக்கும் எத்தனை கிலோ அரிசி தேவைப்படும் கண்டுபிடிப்பீங்களா? அதோட ஒரு சாக்கில் 50 கிலோகிராம் அரிசி இருக்குதுன்னு நினைச்சுக்குங்க. அப்படி என்றால் 50 கிலோகிராம் உடைய சாக்குகள் எவ்வளவு தேவைப்படும்? சரி, அதாவது ஒரு சாக்கில் 100 கிலோகிராம் அரிசி இருந்தால் உங்களுடைய வகுப்பிற்கு எத்தனை சாக்குகள் தேவைப்படும் என்பதையும் நீங்கள் கண்டுபிடித்து எழுதி உங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்பி வைக்க மறக்கக்கூடாது. செய்வீங்க தானே? எல்லோருமே பள்ளிக்கூடத்தில் மதிய உணவு சாப்பிட்டிருக்கீங்களா? எல்லாருமே நம்ம சாப்பிட்டுருக்கோம் இல்லையா? அதாவது மதிய உணவுங்கிறது என்னது? சம்பூர்ணமான சத்துணவு அப்படித்தானே? பயிறு வகைகள், தானியங்கள், காய்கறிகள், முட்டை, பழம் போன்ற பொருட்கள் அனைத்தையுமே நம்ம பள்ளிக்கூடத்திலிருந்து மதிய உணவாக வழங்கப்படுகிறது. நல்ல ருசியான சமையலாகவும் இருக்கும் அப்படித்தானே? நம்முடைய ஆரோக்கியமும் நல்ல முறையில் பேணி காக்கப்படும். நோய்கள் எல்லாம் நம்மளை அண்டவே அண்டாது. உங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் தரக்கூடிய மதிய உணவு பிடிக்குமா? உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? ஒரு நாள் ஒரு மாணவனுக்கு தேவைப்படக்கூடிய அரிசியினுடைய அளவு 100 கிராம். அப்படி என்றால் 10 மாணவர்களுக்கு எத்தனை கிராம் அரிசி தேவைப்படும்? உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் செய்து பாருங்கள். ஒருத்தருக்கு 100 கிராம். அப்படி என்றால் 10 மாணவர்களுக்கு எத்தனை கிராம் அரிசி தேவைப்படும்? 2 மாணவர்களுக்கு 200 கிராம், 3 மாணவர்களுக்கு 300 கிராம் அரிசி வேண்டும். அப்படி என்றால் 5 மாணவர்களுக்கு 500 கிராம் அரிசி உங்களுக்கு தெரியும் இல்லையா? 8 மாணவர்களுக்கோ 800 கிராம் அரிசி. அப்படி என்றால் 10 மாணவர்களுக்கு மிகவும் சரி. இப்போ நீங்க சொன்ன பதில இங்கே எழுதட்டுமா? 1000 கிராம். ஒரு மாணவருக்கு ஒரு நாள் தேவைப்படக்கூடிய அரிசியின் அளவு 100 கிராம். அப்படி என்றால் 10 மாணவர்களுக்கு ஒரு நாள் தேவைப்படக்கூடிய அரிசியின் அளவு 1000 கிராம் ஆகும். அதாவது 1000 கிராம் என்பது 1 கிலோகிராம் அரிசிக்கு சமம். 1 கிலோகிராம் அரிசியில் 1000 கிராம் உள்ளது. 1000 கிராம் 1 கிலோகிராம். இதை சுருக்கி 1000 கி சமம் 1 கி, அதாவது 1000 கிராம் 1 கிலோகிராம் எனவும் எழுதலாம். அப்படி என்றால் உங்கள் வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு ஒரு நாள் மதிய உணவிற்கு எத்தனை கிலோகிராம் அரிசி தேவைப்படும்?
கண்டுபிடியுங்கள் பார்ப்போம். கண்டுபிடித்து அதையும் உங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்பி வைக்க மறக்காதீர்கள். 1000 கிராம் 1 கிலோகிராம் என்பது நமக்கு தெரியும். அப்படி என்றால் 500 கிராம் என்பது 1/2 கிலோகிராம், 250 கிராம் என்பது 1/4 கிலோகிராம். அதாவது 1000 கால் பாகம்தான் 250, 1000 அரை பாகம்தான் 500. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? புத்தக செயல்பாடாக பக்க எண் 146 தரப்பட்டுள்ள ஒரு செயல்பாட்டை பாருங்கள். பையை நிரப்பலாம். ஒவ்வொரு பையிலும் எந்தெந்த இனங்கள் எத்தனை பாக்கெட் வீதம் வைக்கலாம் பார்த்தீங்களா, இனம் தரப்பட்டுள்ளன. அதோடு பொட்டலம் கிராமினுடைய அளவிலும் தரப்பட்டுள்ளன. இனத்தினுடைய பெயர்களை வாசிக்கட்டுமா? மிளகுத்தூள் 100 கிராம், மல்லித்தூள் 250 கிராம், காப்பி 200 கிராம், பருப்பு 500 கிராம், கடுகு 100 கிராம், முந்திரி பருப்பு 50 கிராம், ஏலக்காய் 50 கிராம், சர்க்கரை 750 கிராம். பொருட்களினுடைய அளவுகள் கிராமில் தரப்பட்டுள்ளன. அப்படி என்றால் மல்லித்தூள் பாருங்க, 250 கிராம், அதாவது 1/4 கிலோ. பருப்பு 500 கிராம், 1/2 கிலோ. அப்படி என்றால் சர்க்கரை பாருங்க, 750 கிராம், அதாவது மிகவும் சரி, 1/4 கிலோ. பையை நிரப்பலாம் என்ற செயல்பாட்டை பார்த்தீர்களா? நிறைய பொருட்களினுடைய பெயர்களும் அதனுடைய எடை விவரங்களும் தரப்பட்டுள்ளன. அதாவது கீழே பைகளினுடைய அளவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. 1 கிலோவினுடைய பையும், 2 கிலோவினுடைய பையும், 5 கிலோவினுடைய பையும் தரப்பட்டுள்ளன. இந்த பட்டியலை அடிப்படையாக கொண்டு நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா, இப்போ உங்க கையில 1 கிலோ பொருட்கள் கொள்ளக்கூடிய ஒரு பை தரப்படுகிறது. நீங்கள் இந்த பட்டியலில் இருந்து 1 கிலோ, அதாவது 1000 கிராம் பொருட்களை மட்டும் தேர்வு செய்து அட்டவணையில் நிரப்ப வேண்டும். முயற்சி செய்து பாருங்கள். 1 கிலோகிராம் பையில் எந்தெந்த இனங்கள் எத்தனை எண்ணிக்கை வீதம் எந்த கிராமில் கொள்ளளவு உள்ளது என்பதை தேர்வு செய்து இந்த பட்டியலை நிரப்ப வேண்டும். 1000 கூடுதலாக வரக்கூடாது அப்படித்தானே. 1 கிலோ என்றால் 1000 கிராம், 1000 கிராம் சரியான அளவில் பையில் நிரப்ப வேண்டும். அதிகமானால் பை அருந்துவிடும். அப்படி என்றால் இந்த செயல்பாட்டை செய்து பார்க்கலாமா? பட்டியலை அடிப்படையாக கொண்டு 1 கிலோகிராம் பையை நிரப்ப முயற்சி செய்யுங்கள். இனத்தினுடைய பெயரை குறிப்பிடுங்கள் பார்ப்போம். இப்ப நம்ம 1000 கிராம் கொள்ளளவுள்ள ஒரு பையை நிரப்ப போகிறோம். இங்க கவனமாக பாருங்க. மிளகுத்தூள் எண்ணிக்கை 1 கிராம் வந்து 100 கிராம். அடுத்த பொருளை தேர்வு செய்யலாமா? அடுத்த பொருள் மல்லித்தூள். 2 எண்ணிக்கையில் எடுக்கலாம். மல்லித்தூளினுடைய எடை 250 கிராம். 2 முறை எடுத்தால் 2 பேக்கெட் மல்லித்தூள் எடுக்கிறோம். 250 கிராமினுடையது. அப்போ மொத்தம் எவ்வளோ ஆச்சு? மிகவும் சரி, எழுதலாமா? 250, 250, 500 கிராம்.
இப்போ மொத்தம் 600 கிராம் ஆயாச்சு இல்லையா? நம்ம எவ்வளவு கிராமுக்கான பொருள் மட்டும்தான் எடுக்கணும்? 1000 கிராமுக்கான பொருள் தான் எடுக்கணும். இனி மீதி இருக்கக்கூடியது எத்தனை கிராம்? மிகவும் சரி, 400 கிராம். 400 கிராமுக்கான பொருளை தேர்வு செய்யலாமா? பொருள் கடுகு, எண்ணிக்கை 1, 100 கிராம். இப்போ மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 100 உடன் 500 சேர்ந்தால் 600, 600 உடன் 100 சேர்ந்தால் 700. இனி நாம் தேர்வு செய்ய வேண்டியது 300 கிராமினுடைய பொருளை கூட நம்ம பட்டியலிலிருந்து தேர்வு செய்ய வேண்டும். அடுத்த பொருள் முந்திரி பருப்பு. அதாவது 2 பேக்கெட்டில் முந்திரி பருப்பு எடுக்கிறோம். 1 பேக்கெட்டில் 50 கிராம். 2 பைகளில் சேர்ந்தால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, 100 கிராம். எழுதலாமா? தற்போது மொத்தம் எத்தனை கிராம் ஆகியுள்ளது? முதலில் இருந்தது 700 இல்லையா, அதோட 100 கிராம் கூட சேருது. அப்போ 800 கிராம் ஆயாச்சு. இனி மீதி 200 கிராமுக்கான பொருட்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஏலக்காய் 2 பேக்கெட் எடுக்கப்பட்டது. 1 பேக்கெட் 50 கிராம் என்றால் 2 பேக்கெட்டுகள் 100 கிராம். இப்போ மொத்தம் எத்தனை கிராம் ஆச்சுன்னு பாருங்க. 900 கிராம் ஆச்சு இல்லையா. இனி ஒரு 100 கிராமினுடைய பொருள் கூட நம்ம பட்டியலிலிருந்து தேர்வு செய்ய வேண்டும். மறுபடியும் நம்ம தேர்வு செய்த பொருள் மிளகுத்தூள், 1 பேக்கெட் 100 கிராம். இப்போ சொல்லுங்க, மொத்தம் எத்தனை கிராம் ஆச்சுன்னு? சரியாக 1000 கிராம் ஆனது. தற்போது 1 கிலோகிராம் பையை நிரப்புவதற்கான பொருட்களை அட்டவணையிலிருந்து தேர்வு செய்து எழுதியுள்ளோம். மொத்தம் 1000 கிராம் பொருட்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. 1000 கிராம் கொள்ளக்கூடிய, அதாவது 1 கிலோகிராம் பையை நிரப்ப தேவையான பொருட்களை பட்டியலிலிருந்து தேர்வு செய்து எழுதியுள்ளோம். இதே போன்று 2 கிலோகிராம், 5 கிலோகிராம் போன்ற பைகளை நிரப்புவதற்கு எந்தெந்த பொருட்களை பட்டியலிலிருந்து தேர்வு செய்யலாம் என கண்டுபிடித்து எழுதி அதை உங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்பி வைக்க மறக்காதீர்கள். தொடர்ந்து பக்க எண் 147 தரப்பட்டுள்ள சோப்பு வாங்குவோம் என்ற செயல்பாட்டை கவனியுங்கள். 75 கிராம் சோப்பு 12 ரூபாய்க்கும், 100 கிராம் சோப்பு 15 ரூபாய்க்கும், 125 கிராம் சோப்பு 17 ரூபாய்க்கும் விற்பனையாகும் என எழுதி வைக்கப்பட்டுள்ளது. நண்பர்கள் சிலர் சோப்பை வாங்கியதனுடைய விவரங்கள். இந்து: நான் எல்லாம் ஒவ்வொன்று வீதம் வாங்கினேன். லிசி: நான் 125 கிராமில் 2, 100 கிராமில் 1 வாங்கினேன். ஷம்னா: நான் 100 கிராமில் 2, 75 கிராமில் 2 வாங்கினேன். ஒவ்வொருவரும் வாங்கிய சோப்பினுடைய எடை எவ்வளவு என்பதை கணக்கிடலாமா? எப்படி கணக்கிடலாம்? விவரங்கள் முழுவதும் செயல்பாட்டில் தரப்பட்டுள்ளன. அப்படி என்றால் நான் கேட்கக்கூடிய நபர்களினுடைய விவரங்களை நீங்கள் வாசித்து காட்டுவீங்களா? சத்தமாக வாசிக்க வேண்டும். உங்களுடைய கணித புத்தகம் உங்கள் கையில் தானே இருக்குது? சரி, நீங்க தெளிவாக வாசிக்கிறதை அடிப்படையாக கொண்டு செயல்பாடுகளை செய்யலாம். இந்து வாங்கிய சோப்புகளின் விவரங்களை சத்தமாக வாசியுங்கள். எல்லா சோப்பிலிருந்தும் ஒவ்வொன்று வீதம் வாங்கியுள்ளார், அப்படித்தானே? அதாவது 75 கிராம் சோப்பு 1, 100 கிராம் சோப்பு 1, 125 கிராம் சோப்பு 1. எழுதலாமா?
பாத்தீங்களா? அடுத்தபடியாக லிசி வாங்கிய சோப்பினுடைய விவரங்களை சத்தமாக வாசியுங்கள். 125 கிராம் சோப்பு 2, 100 கிராம் சோப்பு 1 வாங்கியுள்ளார். அதையும் பட்டியலிடலாமா? 125 கிராமில் 2 சோப்புகள், அதனால 2 முறை எழுதப்பட்டுள்ளது. பிறகு 100 கிராமில் 1 சோப்பும். அடுத்து ஷம்னா வாங்கிய சோப்புகளின் விவரங்களை சீங்கள். 100 கிராமில் 2 சோப்புகளும் 75 கிராமில் உள்ள 2 சோப்புகளும் வாங்கியுள்ளார். அதையும் பட்டியலிடலாமா? 100 கிராமில் 2 சோப்புகள், அதனால 2 முறை எழுதப்பட்டுள்ளது. 75 கிராமினுடைய 2 சோப்புகள், அதனால் 75 கிராம் 2 முறை எழுதப்பட்டுள்ளது. இனி மொத்த எடையை கணக்கிடலாமா? என்ன செய்ய வேண்டும்? அனைத்து நண்பர்களும் சரியான முறையில் விவரங்களை நன்றாக வாசித்தீர்கள். அதனுடைய அடிப்படையில் தோ விவரங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. இனி என்ன கண்டுபிடிக்க வேண்டும் நாம? இதோ இந்த நண்பர்கள் வாங்கிய சோப்பினுடைய எடைகளை கண்டுபிடிக்க வேண்டும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? சோப்பினுடைய எடை இங்கே தரப்பட்டுள்ளன. ஒவ்வொருத்தரும் வாங்கிய சோப்பினுடைய எடையை ஒன்றாக சேர்த்து பார்க்க வேண்டும், அதாவது கூட்ட வேண்டும். கூட்டி பார்க்கலாமா? முதலில் இந்து வாங்கிய சோப்பினுடைய எடையை கூட்டலாம். கூட்டி பாருங்க. 75 கிராமுடன் 100 கிராம் சேர்த்தால் 175 கிராம். அடுத்தபடியாக 175 கிராமுடன் 125 கிராமை சேர்க்கலாமா? மொத்தம் எவ்வளவு கிடைத்தது? 175 கிராமுடன் 125 சேர்க்க வேண்டும். 75 25 100. அப்படி என்றால் மீதி இருப்பது, அப்படி என்றால் மொத்தம் எவ்வளவு? 300 கிராம். மிகவும் சரி, எழுதலாமா? 300 கிராம் தான் இந்து வாங்கிய சோப்புகளினுடைய மொத்த எடை. அடுத்தபடியாக லிசி வாங்கிய சோப்பினுடைய எடையை கண்டுபிடியுங்கள். 125 கிராம் 125 கிராம் சேர்ந்தால் மிகவும் சரி 250 கிராம். 250 கிராமுடன் 100 கிராம் கூட சேர்ந்தால் 350. எழுதலாமா? ஷம்னா வாங்கிய சோப்புகளின் எடையை கணக்கிடலாமா? 100 கிராமுடன் 100 கிராம் சேர்த்தால் 200 கிராம். 200 கிராமுடன் 75 சேர்த்தால் எவ்வளவு? 275. 275 உடன் 75 கிராமை சேர்த்து பாருங்கள், எவ்வளவு கிடைச்சது? சரி, வேறு முறையில் ஒன்று கூட்டி பார்க்கலாமா? 100ம் 100ம் 200ன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி என்றால் 75ம் 75ம் எவ்வளவு? கண்டுபிடிச்சிட்டிங்களா? 150. இப்போ எளிமையாக கூட்டலாமா? 200டன் 150 சேர்த்தால் மிகவும் சரி 350. எழுதலாமா? நண்பர்கள் வாங்கிய சோப்பினுடைய எடை சரியான முறையில் கூட்டப்பட்டுள்ளது, பார்த்தீங்களா? இந்து வாங்கிய சோப்பினுடைய மொத்த எடை எவ்வளவு? 300 கிராம். அடுத்தபடியாக லிசி வாங்கிய சோப்புகளினுடைய எடை 350 கிராம். ஷம்னா வாங்கிய சோப்புகளினுடைய எடை 350 கிராம். இரண்டு நண்பர்கள் சமமான எடையில்
சோப்புகளை வாங்கியுள்ளார். யாரு யாரு? ஆலிசியும் ஷம்னாவும். குறைந்த எடையில் சோப்புகளை வாங்கியது யாரு? இந்து. பாத்தீங்களா? இதே போன்று அவர்கள் வாங்கிய ஒவ்வொரு சோப்பினுடைய விலையை பட்டியலிட்டு ஒவ்வொரு நண்பர்களும் எத்தனை ரூபாய்க்கு சோப்புகள் வாங்கினார்கள் என்பதை கண்டுபிடித்து உங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்பி கொடுக்க மறக்காதீர்கள். மீண்டும் புது வகையான உற்சாகமூட்டக்கூடிய செயல்பாடுகளோடு அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.